Hi guys, welcome back to our channel. In our channel, we have a tasty Sankara fish fries. Let's go to the video. In a bowl, 1 spoon of veramalagathul, 1 spoon of garam masala, 1 spoon of manjathul, and 4 spoon of edichachirukken. அதையும் சேர்த்துப்போம். கூடவே ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நம்ம வந்துட்டு எந்த விதமான ஃபிஷ் மசாலா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. நார்மலாக வீட்டில் இருக்க பொருள் வச்சே நம்ம செய்வோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிக்ஸ் பண்ண பிறகு கூடவே தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் ஃபிஷ்ஷும் அதில் சேர்த்துப்போம். அந்த கிளிப் வந்து டெலீட் ஆகிடுச்சு, அதனால தான் வந்துட்டு நான் இப்படி காமிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஹாஃப் அன் ஹவர் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஒரு தோசைக்கல்லில் வந்துட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு ஃபிஷ் எல்லாத்தையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் இது இருக்க ஃபிஷ்ஷையும் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சேம் ப்ராசஸ், எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷை சேர்த்துட்டு மறுபடியும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபிஷ் ஃப்ரை நிஜமாலே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. நம்ம எந்த விதமான மசாலாவும் சேர்க்காமல் வீட்டில் இருக்க மசாலா மட்டும் சேர்த்து செஞ்சதுனால இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கிரிஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.